வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் யூடியூப் மூலமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை இன்று காணலாம். இந்த காணொளியில் நீங்கள் காணலாம். முதலில் நீங்கள் உங்களது யூடியூப் கணக்கை திறந்து கொள்ளுங்கள். திறந்த பின் சேனல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேனல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிய பின் அங்கே மோனிஸ்டரிசேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் எனேபிள் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த எனேபிள் என்ற பட்டனை கிளிக் பண்ணிய பின் மாண்டரைஸ் யூடியூப் வீடியோஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பின் இந்த மூன்று கண்டிஷன்களுக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஆமாம் ஓகே ஓகே என்று டிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே என்று டிக் பண்ணிய பின் ஐ அக்செப்ட் என்பதை கிளிக் பண்ணுங்கள். ஐ அக்செப்ட் என்று கிளிக் பண்ணிய பின் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன மாதிரி என்பதை மூன்று ஆப்ஷன் வரும். அந்த மூன்றையும் ஓகே ஓகே என்று கிளிக் பண்ணிவிட்ட பின் ஓகே என்று டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிய பின் மாண்டரைஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீண்டும் ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிய பின் நீங்கள் உங்களது யூடியூப் இல் இந்த மாண்டரைஸ் பட்டன் கிளிக் ஆகியிருப்பதை நீங்கள் காணலாம். அதற்கு பின் சேனல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி பண்ணுங்கள். ஆக்டிவ் அட்சன்ஸ் அக்கௌண்ட் என்பதை கிளிக் பண்ணி நெக்ஸ்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்டை கிளிக் பண்ணிய பின் வெல்கம் டு அட்சன்ஸ் அக்கௌண்ட் என்பது வரும். அதிலே நீங்கள் எஸ் என்பதை கிளிக் பண்ணுங்கள். எஸ் என்பதை கிளிக் பண்ணிய பின் உங்களது யூடியூப்புக்கான யூஆர்எல்லுடன் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் இருக்கும். வளமையாக நாங்கள் இங்கிலீஷை தெரிவு செய்யலாம். இங்கிலீஷை தெரிவு செய்து கண்டினியூ என்பதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ என்பதை கிளிக் பண்ணி பின் உங்களது யூடியூப் நிரப்ப வேண்டிய ஃபார்ம், உங்களது நேம், விலாசம், முகவரி, டெலிஃபோன் நம்பர், நீங்கள் எந்த நாட்டில் வாசிக்கிறீர்கள் என்ற விவரங்களை இந்த இடத்திலே நீங்கள் வளமை போல நிரப்பிக்கொள்ளுங்கள். அந்த நேம் பேர் என்பதற்கு முழு பேர் எப்படி கொடுப்பது என்பதை கீழே அந்த மை ஃபுல் நேம் என்பதை கிளிக் பண்ணி நீங்கள் காணலாம். எப்படியாக உங்களது முழு பெயர் கொடுப்பது என்பது முதலாவது காட்டப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போல உங்களது முழு பெயரை கொடுத்து கொள்ளுங்கள். அனைத்தையும் நீங்கள் கொடுத்த பின் இதில் கீழே வருகிற ஆப்ஷன்களுக்கு உங்களுக்கு தேவையான எஸ் ஓ அல்லது நோ என்பதை கொடுத்து கொள்ளுங்கள். இதன் பின் உங்களது ஃபார்மை சப்மிட் என்பதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் பின் இங்கே உங்களுக்கான உங்களது தொலைபேசி அழைப்புக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வெரிஃபிகேஷன் வேணும் அல்லது டெக்ஸ்ட் கால் பண்ண வேணுமா என்பதை நீங்கள் செய்து டெக்ஸ்ட் எக்ஸ்எம்எஸை கிளிக் பண்ணி சப்மிட் வெரிஃபிகேஷன் என்பதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிய பின் ஒரு கோட் ஒன்று உங்களது ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் ஆக அனுப்பி வைக்கப்படும். அந்த கோட்டை இந்த சதுரத்துக்குள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிய பின் இப்போது உங்களது காணொலி யூடியூப் அட்சன்ஸ் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகியிருக்கும். ஒரு கிழமைக்கு அல்லது ரெண்டு கிழமைக்கு பின் அதிலே அனுப்புவார்கள்.